உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நான் பார்க்க போற சொல்லிட்டு தமிழில் வந்து பாத்துட்டு வந்திருப்பீங்க எஸ் சம்பங்கி சாகுபடி தான் ஒரு குடும்பத்துக்கு ஏத்த ஒரு குடும்ப வருமானத்தை சமாளிக்கக்கூடிய ஒரு பயிரா இருக்கக்கூடியது இந்த மலை சாகுபடி சம்பங்கிங்க குறைஞ்சது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதிகபட்சம் நல்ல பீக் சீசன் எதுனா ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு அஞ்சு கிலோல ஆரம்பிக்கும் ஒரு ஏக்கருக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அஞ்சு கிலோல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு வந்து குறைஞ்சது நூறு கிலோ வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நோய் இதுல நோயில் வந்து வேரழ்கள் வந்து கண்டிப்பா மாவட்டங்களில் வந்து நல்லாவே இது வந்து தருமபுரி சேலம் மாவட்டங்களில் நல்லாவே இது வந்து பயிர் பண்ணிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு போதுமான தண்ணி இருந்தாலுமே போதும் இதை நீங்க சூப்பருங்க எனக்கு யாரும் கைடன்ஸ் குடுப்பீங்களா இல்ல எனக்கு யாரும் வந்து பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா உங்களால பண்ண முடியும் அதுக்கு கீழே தெரியுற பயிர்சை அக்ரோ கன்சல்டென்சி அப்படிங்கிற அவங்களை வந்து கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான ஏ டு செட் அக்ரி சொல்யூஷன் அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க கீழே டிஸ்கிரிப்ஷனோட காண்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே வந்துருக்கு இது வந்து சில பேருக்கு வந்து தெரியும் பல பேருக்கு வந்து தெரியாது ரோட்டில் போகிற பேர் சில பேர் வந்து இது வந்து வெங்காயம் நினச்சி ஏமாந்த சில நாட்கள்லாம் வந்து நானுமே இன்னும் சின்ன வயசில் இது பார்க்குற வெங்காயம் அப்படி தான் இருக்கேன் பட் இப்போ தான் தெரியுது சம்பங்கிப்பூ சம்பங்கிப்பூ உங்களுக்கு பல இடத்துல வந்து உபயோகம் வந்து பயன்படுது மாலை கட்டுற இடத்துல ஆரம்பித்து மெடிசனல் பர்பஸ் வரைக்கும் பர்ஃப்யூம் சைடு ரெண்டு பல வகையான இடங்கள்ல இந்த சம்பங்கி வந்து பயன்படுது இந்த சம்பங்கி எப்படி பயிரிடுவது இதுக்கான லாபம் என்ன இதை வந்து எங்கே வந்து நம்ம கொள்முதல் எங்க வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற கேள்விகளுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பதில் கிடைக்க போது வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் சாதா வணக்கம் சரி இப்போ இந்த சம்பங்கி வந்து எதுக்காக பயன்படுத்தி சம்பங்கினா என்னென்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லிடுங்க இப்போ மலை சாகுபடியில் நிறைய பயிர் பார்த்துருப்பீங்க அதாவது இப்போ மேரிகோல்டு அது இல்லாமல் கைசாந்திவம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்தா மல்லி கனகாமரம் இதெல்லாம் வந்து இருக்கு இதில் வந்து முக்கியமானது அது இல்லாமல் ஆள் பற்றாக்குறை கம்மியாக தேவைப்படுறது ஒரே முக்கியமான பயிர் இதுன்னு பார்த்தீங்கன்னா சம்பங்கி சரி சம்பங்கி இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க டியூப் டியூப்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ரோஸ் ஆமாம் ஓகே ஃபர்ஸ்ட்டு ஒரு விவசாயிக்கு வந்து கண்டிப்பாக டவுட் வரும் இந்த சம்பங்கி விவசாயி ஒருத்தர் பண்ண போறாருனா தன்னுடைய நிலத்தை வந்து எப்படி வந்து சமப்படுது அதை பற்றி சொல்லிடுங்க இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பயிருக்குமே முக்கியமானது என்னங்கன்னா உழவுங்க உழவு எந்த அளவு ஓட்டுறமோ அளவுக்கு தான் அதோட வேறு இறங்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதுக்கு வந்து நல்லா உழவு ஓட்டணும் குறைஞ்சது அஞ்சுலேருந்து ஆறு சால் வந்து உழவு ஓட்டியிருக்கணும் உழவு ஓட்டிட்டு நம்ம வந்து நல்லா வந்து தொழு உரம் இருந்ததுன்னா தொழு உரம் அடிக்கலாம் இல்லை எங்கிட்ட தொழு உரம் இல்லைனா நீங்கள் வந்து பசுந்தாள் உரம் போட்டு மடித்து ஓட்டியிருக்கலாம் இல்லைனா வந்து இந்த கோழி எருது அந்த மாதிரி கூட நீங்கள் மூணு மாதத்துக்கு முன்னாடி போட்டு ஆற விட்டு அதை வந்து அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து உலகெல்லாம் ஓட்டி ரெடி பண்ணி வைக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அடி உரம் கண்டிப்பாக முக்கியம் எந்த பயிருக்கு இருந்தாலும் அடி உரம் ரொம்ப முக்கியம் நீங்கள் உலக ஓட்டிட்டு அடி உரம் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா சில பேர் வந்து பாரம் வைப்பாங்க வந்து செலவு நமக்கு அதை வந்து வேண்டாம் அப்படி பண்ணால் இன்னும் நல்லாவே வந்து தூர் அதிகமாக வரும் பட் பார அமைக்காமல் நம்ம சிம்பிளாக இதில் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பார அமைக்காமல் சிம்பிளாக வந்து நம்ம வந்து நட்டுருக்குறோம் இது வந்து கிழங்கு வகையாது அதாவது இப்ப நம்ம எப்படி எல்லாத்துக்கும் வந்து விதை இருக்கும் சோ இது வந்து கிழங்கு தான் இது வந்து சீடுன்னு சொல்லுவாங்க இந்த கிழங்கு நம்ம எப்படி சூஸ் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ரெண்டு வருஷம் இல்ல இருந்து மூணு வருஷத்துக்கு கிழங்கு வந்து சூஸ் பண்ணணும் ஏன்னா அதுதான் நல்லா ப்ரொடக்டிவான ஈல்டு கொடுக்க ஆமா இந்த கிழங்கு வந்து பத்து ரூபாய்க்கு கிடைக்குது கிலோ வந்து ஆமா கிலோ பத்து ரூபாய்க்கு கிடைக்குது இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் கிடைக்குது இது நல்ல கிழங்கா நீங்க சூஸ் பண்ணனும்னா அது பார்த்து கொஞ்சம் ஏஜ் அதாவது எந்த மாதிரி அழுகல் இல்லாம நல்ல சீட்ஸை அதாவது நல்ல கிழங்கு வந்து இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து வாங்கலாம் அப்போ நாங்கள் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் நம்ம ஒரு கிலோ வந்து இருபத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் நம்ம ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து எழுநூறு கிலோ தேவைப்படுங்க இதில் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு சென்ட்டு தான் நம்ம போட்டிருக்கோம் அது குறைஞ்சது முந்நூறு கிலோ தான் ஆயிருக்கு இப்போ நம்ம சம்பங்கி பார்த்தீங்கன்னா இடைவெளி எந்த அளவுக்கு விட்டுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோக்கும் இன்னொரு ரோக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடியாக இடைவெளி விடணுங்க ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு அடி போதுமானது நீங்கள் எந்தளவுக்கு இடைவெளி விடுறீங்களோ அந்தளவுக்கு தூர் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் இடைவெளியில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி நம்ம தண்ணி பாய்ச்சணும் அதுக்கப்புறம் இதை மேலாண்மை இதை பற்றி நான் சொல்கிறேன்னா தண்ணி வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அதிகமாக வைக்காமல் இப்போ சம்மர் டைம் இது வந்து வெயில் அந்தளவுக்கு தேவைங்க வெயில் எந்தளவுக்கு இருக்கோ அப்போ தான் வந்து பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதாவது கிரீ ஒயிட் டீஷாக வரும் நீங்கள் இல்லைன்னா அதிகமான தண்ணி இருந்துச்சுன்னா நிலத்தில் தங்கிருச்சுனாலுமே வந்து வேரழுகள் வந்துடும் வேரழுகள் வந்ததுக்கப்புறம் வந்து நல்லா கிளம்பாது இது தூர் வர்றது எந்த அளவுக்கு வரணுமோ அது அடுத்து தான் வந்து பூவுமே நமக்கு வந்து கலர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ குவாலிட்டி ஆஃப் கலர் வந்து எதை முடிவு பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா வெயில் எந்த அளவுக்கு இருக்குது போதுமான அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அதிகமாக தண்ணி கட்டக்கூட வேண்டியது அவசியம் இல்லை இது வந்து நீர் பாசனங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா நோய் இதுல நோயில் வந்து வேரழ்கள் வந்து கண்டிப்பாக வருங்க கண்டிப்பாக வரும் அந்த கிழங்கு வந்து அழுகாமல் இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் தண்ணி அதிகமாக வயலில் இருக்காம பார்த்துங்க ஓரளவுக்கு ஈரப்பதமா இருந்தாலும் போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வெயில் டைம்ல

ஆர்கானிக் கெமிக்கல்ஸும் இருக்குது நீங்கள் அதை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம் அது வந்து நல்லாவே வந்து ஈல்டு கொடுத்துட்ருக்கு இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் இந்த பயிர் வந்து சூட்டபிளாக இருக்குங்க குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில் தான் இது வந்து நல்லா விலையன்னு சொல்ல முடியாது எல்லா மாவட்டத்துலேயுமே இது வந்து முக்கியமான பயிராக தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதாவது நீங்கள் ரொம்ப களிமண் இல்லாமல் நீர் தேய்க்கக்கூடிய மண் இல்லாமல் ஓரளவுக்கு மணல் பாங்காக இருந்ததுன்னா ரொம்பவே இந்த ம சூப்பர் சூட்டபிளான இது தருமபுரி மாவட்டங்களில் வந்து நல்லாவே இது வந்து தருமபுரி சேலம் மாவட்டங்களில் நல்லாவே இது வந்து பயிர் பண்ணிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு போதுமான தண்ணி இருந்தாலுமே போதும் இதை நீங்கள் ட்ரிப்பில் பண்ணணும்னா இன்னும் சூப்பருங்க ஓகே எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரிப்பில் பண்ணுறீங்களோ அப்படி பண்ணும் உங்களுக்கு வந்து களை வந்து வர்றதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் தண்ணி பாய்ச்சும் போது அந்த இடத்துல களை வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ட்ரிப்பை பண்ணீங்கன்னா களையை கண்ட்ரோல் பண்ணலாம் அது இல்லாமல் நீர் வந்து இப்போ நம்ம ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தக்கூடிய நீரை நம்ம வந்து ட்ரிப்பில் பயன்படுத்த மூணு ஏக்கருக்கு பயன்படுத்தலாம் அதையும் குறைக்கலாம் இன்னொன்னு எனக்கு மல்ச்சிங் போட்டு நான் பண்ண போகிறேன் பாரம் மல்ச்சிங் போட்டு பண்ணலாம் ஸோ அந்த கட்டுப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக அது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மல்ச்சிங் போட்டு பண்ணும்போது நீங்கள் வீடும் க்ரோத் வராது அது இல்லாமல் நீங்க எவாப்ரேஷனும் ஆகாது வாட்டர் வந்து எவாப்ரேஷன் ஆகுது நீங்கள் ட்ரிப்பில் போடும் இப்போ இந்த பயிர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது மூணு வருஷம் வச்சுருக்கலாம் மூணு வருஷம் வச்சு மூணு வருஷம் வச்சிருக்கலாம் கரும்பு பயிர் மாதிரி தான் எதுவும் கிட்டத்தட்ட ஆனா நமக்கு ப்ரொடக்டிவா ஈடுடை வந்து ரெண்டரை வருஷத்துல இருந்து அதிகபட்சம் ரெண்டரை வருஷம் தாண்டினதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சோம் ஓகே அதாவது நீங்கள் பார்க்கும்போது இதில் சராசரியா எந்த மாதத்துலேருந்து ஈடு கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் தாங்க அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் தான் குறைஞ்சது அஞ்சு கிலோவில் ஆரம்பிக்கும் ஒரு ஏக்கருக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அஞ்சு கிலோலேருந்து ஆரம்பிச்சு நமக்கு வந்து குறைஞ்சது நூறு கிலோ வரைக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ ஸ்டார்ட் ஆகி நூறு கிலோ வரைக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு ரேட் எப்படி வந்து மார்க்கெட் ரேட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இது வந்து சீசனபிள் மாதிரி தாங்க முகூர்த்த டைம் ஆமா முகூர்த்த டைம் அதுல திருவிழா நாட்கள் அந்த மாதிரி மாதங்கள்ல பாக்கும்போது நமக்கு வந்து நல்ல ரேட் கிடைக்கும் குறைஞ்சது நூறு ரூபாயிலிருந்து இருநூறு வரைக்கும் போகும் ஆமா இல்ல இப்ப சாதாரணமான நாட்கள் தான் முப்பத்தஞ்சு இந்த மாதிரி ஒரு கிலோ கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் இதுல பாத்தீங்கன்னா மகசூல் சொல்லியிருக்கேன் அஞ்சு கிலோல ஸ்டார்ட் ஆகுதுங்க அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு பீக் பீக் டைம்ல நமக்கு வந்து நூறு கிலோ வரைக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு ரேட்டு வந்து சொன்ன மாதிரி வந்து ஐம்பது ரூபாயில ஸ்டார்ட் ஆகி நமக்கு இரநூறுவா வரைக்கும் வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு ஏக்கருக்கு எவ்வளவு கிடைக்குங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது குறைஞ்சது நான் சொல்லிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குங்க குறஞ்சது இருபத்தஞ்சாயிரரூவா கிடைக்கும் அதிகபட்சம் நல்ல பீக் சீசன் எதுனா ஒரு ரூபா வரைக்கும் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் எழுபத்தஞ்சாயிரம் இது கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு இது செலவினங்கள் பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு குறைஞ்சது இருபத்தஞ்சாயிரம் தான் ஆகும் அதாவது காஸ்ட் ஆஃப் கண்டிஷன் போட்டு நமக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வச்சா நம்ம கண்டிப்பா லாபம் தான் லாபம் தான் கிடைக்கும் வரைக்கும் மேல தான் கண்டிப்பா வந்து கிடைக்கும் இன்னொன்னு நீங்க ஆரம்பத்தில் ஒரு வருஷம் தான் உங்களுக்கு அந்த விதை அந்த மற்ற செலவுகள் எல்லாம் இருக்கும் நீங்க அடுத்த வருஷம் பண்ணும்போது உங்களுக்கு பீக்ல நல்லா ஈல்டு கிடைக்கும் சோ அத நீங்க யூஸ் பண்ணி நல்ல அதிகமான லாபத்தை பெற்றுக்கலாம் அதாவது ஒரு ஃபேமிலி லேபர்ஸே போதுங்க இதுக்கு லேபர்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு ஆள் வச்சு பண்ணிட்டு இருக்க முடியாது ரொம்ப வீட்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா போதுங்க அவங்களே வந்து எடுத்துக்கலாம் காலை டைம் வந்தாங்களா ஒரு த்ரீ ஹார்ஸ்ங்க எடுத்தாங்கன்னா போதும் அவங்க வேலையை அவங்க மாதிரி மற்ற ஒர்க்கும் பார்க்கலாம் ஸோ இதுவே நம்ம ஃபுல் டைம் ஒர்க்காக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு பார்ட் டைமாவும் பார்த்து பண்ணுறதுக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு குடும்ப வருமானத்தை சமாளிக்கக்கூடிய ஒரு பயிராக இருக்கக்கூடியது இந்த மலை சாகுபடி சம்பங்கிங்க ஓகே சூப்பர் ஒரு சரமாரான விடி தரக்கூடிய ஒரு பயிர் தான் இந்த சம்பங்கி சாகுபடி அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த பதிவில் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டிருப்போம் இப்போ கண்டிப்பா வீடியோ பாத்துக்கோன்னா சில நண்பர்கள் வந்து சில விவசாயம் பண்ற நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆர்வம் வந்து இருக்கும் எப்படி இந்த சம்பங்கி பயிரை நான் என்னுடைய நிலத்தில் வந்து பயிர் பயிற்சி சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க எனக்கு யாரும் கைடன்ஸ் கொடுப்பீங்களா இல்லை எனக்கு யாரும் வந்து பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா உங்களால் பண்ண முடியும் அதுக்கு கீழே தெரியற பயிர்சை அக்ரோ கன்சல்டென்சி அப்படிங்கிற அவங்கள வந்து கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான ஏ டு செட் அக்ரி சொல்யூஷன் அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க கீழே டிஸ்கிரிப்ஷனோட காண்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே வந்துருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக நம்ம வேணால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எப்படி நிஞ்சுருங்க இந்த வீடியோ பார்த்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்